हाय फ्रेंड्स इनकी दाल मखनी अदावद और हेल्दियर वर्शन ऑफ दाल मखनी एपड़ी सेयर्दन पाक पोरों। दाल मखनी अबड़ीना अदु और नॉर्थ इंडियन साइड डिश चपाती के ला सेंजी सापड़ुवांग नॉर्थ इंडिया ला अदु वंदु पातेंगे नम्म उलुंद इरुक्किल्लिंगला अदु तोलोड इरुक्र मुलु उलुंद सेयर्दन इंद दाल मखनी इद वंदु नरिया बटर அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு அதெல்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. பட் நம்ம கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனாக செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த பட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சும்மா கார்னிஷுக்காக மட்டும் கொஞ்சோண்டு டாப்பிங் மேலே பட்டர் வச்சுருக்கேன். வாங்க இப்போ இந்த தால் மக்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற உளுந்து தால் பண்ண போகிறோங்க. கருப்பு உளுந்து முழு உளுந்து இருக்குங்களா, அதுவும் ராஜ்மாவும் போட்டு பண்ண போகிறோம். இதில் வந்து நான் ஒரு டம்ளர் உளுந்தும் அரை டம்ளர் ராஜ்மாவும் 8 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5 விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய் இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நான் 10 கிட்ட 10-12 கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 2, இது எல்லாத்தையும் அரைச்சிடணும். அரைச்சிட்டு வதக்கணும். இப்போ சொன்ன மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதோ இதோ இருக்குது. இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள், உளுந்தும் ராஜ்மாவும். இப்போ நம்ம குக்கரை வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் சோலை மசாலா போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு. தாலிலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லை? ஆமாம், தாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். மிச்ச உப்பு இப்போ போட்டிருக்கேன். இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச தாலை எடுத்து ஊற்றிடுறோம். அப்படியே தண்ணியோடையே? ஆமாம், தண்ணியோடைய. ஆமாம், தண்ணியில் தான் சத்து. உளுந்து வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வேற வழியில் நம்ம இட்லியில் தான் சேர்க்குறோம், இப்படியும் சேர்த்துக்கலாம். முழு உளுந்து, அதுவும் தோலோடு உள்ள உளுந்து வந்து ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம். தண்ணிலாம் ஊற்றிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு போட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டால் போகிறோம். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதோ ஸ்டீம் போய் குக்கர் திறந்துட்டேங்க. இந்த பாருங்க, இன்னுமே கொதிச்சிட்ருக்குது, எண்ணெய் விட்டு வந்திருக்கு. கொத்தமல்லியை போட்டு சர்விங் பவுலுக்கு மாற்ற வேண்டியது தான். ரெடி ஆகிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்ற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தால் மக்னி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஆல்சோ டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ஆன் ஆல் மை அதர் வீடியோஸ். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.